இனி வெள்ளி பொருட்கள் எவ்வளோ கருத்து போயிருந்தாலும் எத்தனை வருஷத்து பழைய வெள்ளியாக இருந்தாலும் இந்த முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா 5 நிமிஷத்தில் புது வெள்ளி மாதிரி நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற 2 பொருள் போதும். அந்த பொருள் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட கொலுசும் நல்லா புதுசு மாதிரி ஆகிறதுக்கு ஒரு 3 ப்ராசஸ் தாங்க, 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். முதல் ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு டீ பாத்திரம் எடுத்துக்கோங்க, டீ பாத்திரமோ இல்லை நல்ல அகலமான ஒரு பாத்திரமோ எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன், அதாவது உங்களோட கொலுசு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணுங்க. டீக்கு நம்ம போடும்போது தண்ணி எப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் டீ தூள் போடுவோமோ அதே மாதிரி இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன். நான் வச்சுருக்கிறது 1 செட்டு கொலுசுக்கு இந்த அளவு டீ தூள் கரெக்டாக இருக்குங்க. இந்த டீ தூளோட கலர் நல்லா மாறி அதோடய டிகாஷன் நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஷாம்பு எடுத்துக்கோங்க. எந்த வகையான ஷாம்புனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஷாம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஷாம்பு நல்லா கரையட்டும். ஷாம்பு சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் சிம்மிலே வச்சுருங்க. சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு அந்த டிகாஷனும் ஷாம்புவும் நல்லா கலந்து வரும். இந்த சமயத்தில் நம்ம வச்சுருக்கிற கொலுசை சேர்த்துக்கலாம். கொலுசு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி கண்டிப்பாக கொலுசை விட அதிகமாக இருக்கணும், அதாவது கொலுசு நல்லா மூழ்கி இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்கங்க. சிம்மில் தான் கொதிக்க வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க. 3 நிமிஷம் போல நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம், அதை தான் நான் காமிச்சிருக்கேன். ஆஃப் பண்ண உடனே இதில் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பேக்கிங் சோடா சேர்த்த உடனே பாருங்கள் இந்த மாதிரி டீ மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வரும். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பாத்திரத்தை லைட்டாக ஆட்டி விட்டோன்னா நல்லா அப்படி ஒன்றோட ஒன்று கலந்துரும். அந்த நுரைச்சது நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த கொலுசை இதிலேருந்து எடுத்துடலாம். இது 1st ப்ராசஸ்ங்க. இப்போ இன்னும் 2 ப்ராசஸ் இருக்குது. இப்போ இந்த 2வது ப்ராசஸ்க்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. கிண்ணம் எடுத்துகிட்டு அந்த வடி எடுத்திருக்க டிகாஷனை இதில் ஊற்றி வடித்து எடுத்துக்கோங்க. அந்த தூள் தனியாக வந்துடும். இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த டிகாஷன் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம கொலுசை சேர்த்துக்கலாம். கொலுசை சேர்த்துட்டு குறைஞ்சது 3 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே அதோட சூடுமே நம்ம தொடுற அளவுக்கு இருக்கும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 3rd ப்ராசஸ் பண்ண போகிறோம். 3rd ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளுங்க. இது எல்லாமே செய்கிறதுக்கு உங்களுக்கு 5-10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ இந்த கொலுசை நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். மறுபடியும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஷாம்பு தான் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணும்போது கொலுசில் இருக்க அழுக்கு மட்டும்தான் போகும், ஆனால் கொலுசு பார்த்திங்கன்னா நமக்கு புது கொலுசு மாதிரி இருக்காது. இப்போ நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது கொலுசு நம்ம வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கிடைக்குங்க. அதுதான் இந்த 3rd ப்ராசஸ். இப்போ நம்ம ப்ரஷ் வச்சு நல்லா அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுறலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் தேய்க்க தேவையில்லை, நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட கொலுசு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம வீட்டில் இருக்க டீ தூளும் ஷாம்பூ இருந்தால் போதும். எத்தனை வருஷத்து பழைய கொலுசாலும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நல்ல துணியில் போட்டு அந்த ஈரத்தை தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. நீங்கள் புதுசாக வாங்கும் போது கொலுசு எப்படி இருந்துச்சோ அப்படி தாங்க இருக்கும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பழைய வெள்ளி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி புதுசாக ஆக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.